ஹை காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் வி கே ப்ளே கேம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு டிப்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோஸ்குள்ளே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பிகினர் தான், டவுன் ஹால் 2. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேம் ஏற்றுனே அவங்களே வந்து உங்களுக்கு எப்படி விளையாடணும்னு சொல்லி தருவாங்க. அதுக்கு முடிஞ்சோடனே வந்து உங்களை இந்த நிலைமையில் வந்து விட்டுருவாங்க. இதுக்கப்புறமா நான் வந்து ஒன்றும் பண்ணல, சும்மா ஒரு கோல்டு மைன் அதெல்லாம் வந்து லைட்டாக அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது உங்களோட ஒரு பெஸ்ட்டு டிப்ஸு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து மெயின் டிப் என்னதுன்னா, நீங்கள் போடுறீங்களா அட்டாக், அந்த அட்டாக் எப்போவுமே மல்டிப்ளேயர் அட்டாக்கே போகாதீங்க. பிகினராக இருக்கும் போது ஒரு டவுன் ஹால் 4 வரைக்கும், அது வரைக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மல்டிப்ளேயர் அட்டாக்கே விட்டுருங்க. எப்பயாச்சும் ஒரு வேளை உங்களுக்கு ட்ராஃபிஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு கொஞ்சோன்னு மட்டும் அப்பப்போ போய்க்கோங்க. நான் வந்து அந்த மாதிரி தான் ஒரு 2-3 அட்டாக் தான் போயிருக்கேன். அது எனக்கு ஒரு 30 ட்ராஃபிஸ் கிடச்சிருக்கு. ஏன் நான் இதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ரொம்பவே பிகினராக இருப்பீங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லூட் வந்து ரொம்பவே அதிகமாக தேவைப்படும். அதிகமானால் நீங்கள் கேட்கலாம், டவுன் ஹால் 8-9லாம் போனால் தானே அதிகமாக தேவைப்படும், இப்போ ஏன் அதிகமாக தேவைப்படும்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக தேவைப்படும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மேக்ஸிமம்மே வந்து பார்த்திங்கன்னா 4000 தான். பட் ஏன்னா எனக்கு அந்த 4000 சம்பாதிக்கிறதுன்றது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி டைம்லலாம். அதே மாதிரி இப்போலாம் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா காசு கொடுத்து டவுன் ஹால் 3 டவுன் ஹால் 4 போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்ராக்சிமேட்டாக எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அட்டாக் போனால் 300 சம்திங் அண்ட் 700 எலிக்சர் அண்ட் கோல்டு காயின்ஸ் தான் கிடைக்கிது. அதுவே நான் வந்து இப்போ காப்ளின் அட்டாக் போகிறேன். நான் காப்ளின் அட்டாக் தான் இவ்வளோ நாளாக போயிட்டுருந்தேன். ஒரு 5 ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், 6வது ஸ்டேஜ் போகிறேன். பார்த்திங்கன்னா இதை வந்து நான் ஈஸியாகவே அடிச்சிருவேன். இது ஒன்றும் எனக்கு வந்து ஒரு அவ்வளோ கஷ்டமான பேஸ்லாம் கிடையாது. அது என்கிட்ட 20 பார்பேரியன் இருக்குது, நான் ஈஸியாக அடிச்சிருவேன். இதில் எனக்கு கிடைக்கிற லூட் பார்த்திங்கன்னா 1000 கோல்டு காயின்ஸ் அண்ட் 1500 எலிக்சர் கிடைக்குது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து காப்ளினே ஓரளவுக்கு கொஞ்சம் அட்டாக் பண்ணுங்கள். அதில் வந்து அதிகமாக உங்களுக்கு லூட் கிடைக்கும். பட் ஏன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக போனீங்கன்னா அதில் அதிகமாக கிடைக்காது. அதே மாதிரி அது வந்து அந்த கிடைக்கிறதே உங்களால் வந்து ஈஸியாகவே அந்த பேஸ் அடித்து 100% வாங்க முடியுமானு ஒழுங்காக தெரியாது. ஸோ அதனால் வந்து அட்டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே காப்ளின் அட்டாக்கே போங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வேறு ஒரு அக்கௌண்ட் ஆல்ரெடி விளையாடிருப்பாங்க, ஹை டவுன் ஹால் அக்கௌண்ட்லாம் விளையாடிட்டு மறுபடியும் நியூ அக்கௌண்ட் விளையாடும் போது ஸ்டார்டிங்லேருந்து அதிகமாக வந்து ட்ராஃபிஸ் சம்பாதிக்கணும்னு நினச்சி நிறைய அட்டாக் போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் போகாதீங்க. கொஞ்சம் டவுன் ஹால் 5, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ராஃபிஸை புஷ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கான பெஸ்ட் டிப்புனதுன்னா, நீங்கள் இப்போ பிகினராக இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டவுன் ஹால் போகிறதுக்கு வந்து உங்களோட எல்லாத்தையுமே மேக்ஸ் பண்ணிட்டு போங்க. மேக்ஸ்னால் வந்து ஒன்றும் இல்லை, இப்போ என்னோட கோல்டு மைன் வந்து 2, என்னால் 3 போட முடியும். அதே மாதிரி இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்னோடய எலிக்சர் கலெக்டர் வந்து 4, என்னால் அது 5 போடவே முடியாது. ஏன்னா யூ நீட் டு அப்கிரேட் யுவர் டவுன் ஹால் டு 3 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாவே நீங்கள் வந்து உங்களுடைய இந்த எலிக்சர் கலெக்டர் வந்து மேக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது பார்த்திங்கன்னா 1லேயே தான் இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையுமே உங்கள் பேஸில் இருக்க எல்லாத்தையுமே மேக்ஸ் பண்ணி இந்த வால்லேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் மேக்ஸ் பண்ணிங்கன்னா அப்போது உங்களோட பேஸ் வந்து மேக்ஸ் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணி முடித்தோடனே நெக்ஸ்ட் டவுன் ஹால் போங்க. அதான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு பெஸ்ட்டு டிப் இந்த வீடியோலேயே அதுதான். நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா உங்களோட அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நான் டவுன் ஹால் 2லேயே வந்து என்னால் வந்து ஜெயிண்ட்டை வந்து அன்லாக் பண்ண முடியும். நான் இப்போ ஜெயிண்ட்டை அன்லாக் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டவுன் ஹால் 2லேயே பண்ணிடுவீங்க, பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் டவுன் ஹால் போவீங்க. எப்போ நீங்கள் ஜெயிண்ட்டை அன்லாக் பண்ணுறீங்களோ அதிலிருந்து நெக்ஸ்ட்டு எப்போ ஏர் பலூனை அன்லாக் பண்ணுறீங்களோ, அதாவது வந்து
பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இடத்துல இருக்காரு நம்ம ஜெயிண்ட்டு. இதை அன்லாக் பண்ணிவிட்டு எப்போ நீங்கள் இந்த ஏர் பலூனை அன்லாக் பண்ணுறீங்களோ, ஜெயிண்ட் மூணாவது இடத்துல இருக்குது, ஏர் பலூன் அஞ்சாவது இடத்துல இருக்குது. இந்த ஏர் பலூன் எப்போ அன்லாக் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் உங்களை மற்ற எந்த ட்ரிப்ஸுமே மெயினாக யூஸே பண்ணாதீங்க. ஜெயிண்ட்டே மெயினாக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சைடில் ஜெயிண்ட் வந்து எனிமியோட டிஃபென்ஸ் அப்படி அடிக்கும். நடுவில் நடுவில் இந்த ஆச்சரி பார்பேரியன் காப்ளின்னா கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு உங்களோட லூட்டெல்லாம் அடிக்கும். அந்த மாதிரி தான் உங்களோட ஆர்மி இருக்கணும். எப்போ நீங்கள் ஏர் பலூன் அன்லாக் பண்ணுற வரைக்கும், ஏர் பலூன் அன்லாக் பண்ணிட்டால் கூட ஜெயிண்ட்டை யூஸ் பண்ணுங்கள் விசோட அன்லாக் பண்ணுற வரைக்கும். அதுதான் வந்து உங்களோட அட்டாக் ஸ்ட்ராட்டஜியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் வந்து ஈஸியாகவே 3 stars வாங்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெம்ஸு. உங்களை வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் உங்களுக்கு 500 gems தருவாங்க. அதில் 250 பில்டர் ரெட் வாங்க சரியாயிடும். அடுத்து 250 gems இருக்கும். அதை மட்டும் செலவே பண்ணாதீங்க. செலவு பண்ணாமல் எத்தனை நாள் ஆகினாலும் பரவாயில்ல, எத்தனை மாதம் ஆகினாலும் பரவாயில்ல, 500 gems சேர்த்து வச்சு பில்டர் ரெட்டை வாங்குங்க. இன்னொரு ஒரு பில்டர் ரெட்டை வாங்கினோன்னே மறுபடியும் 1000 gems சேர்த்து வச்சு இன்னொரு பில்டர் ரெட் வாங்குங்க. அந்த மாதிரி ஜெம்மை மட்டும் எப்போவுமே வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. எதுக்குமே வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜெம் வந்து இப்போ உங்களுக்கு அவ்வளோ தெரியாது ஜெம்மோட வேல்யூ. ஏன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஜெம் இல்லைனா ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. அதனால ஜெம்மை மட்டும் எப்பவுமே வேஸ்ட்டே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு கிடைக்கிற எல்லா ஜெம்மையும் சேர்த்துவீங்க. எப்படி நம்ம ஜெம்ஸை ஈஸியாக வாங்குறதுன்னு சொல்லிட்டு நான் வேறு ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனல்லையே இருக்கும். கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காச்சும் நீங்கள் இந்த வீடியோவை சேர்க்கணும்னு நினச்சா கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.